வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபினா சிக்கன் பிரியாணி. அது ஒரு 6 பேருக்கு எப்படி செய்யலாம்ன்றதை நீ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்ச யானம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். ஆயில் விட்டு செய்யுங்க. ஒரு கிலோக்கு வந்து 200 கிராம் எண்ணெய் விடுங்க. ஏன்னா சிக்கன் செய்கிறதால கொஞ்சம் கம்மியாகவே செய்யலாம். ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றினா கூட போதும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் எண்ணெயில் போட்டுக்குங்க. நம்ம போட்ட பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ போட்ட வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு வதங்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்? மீன் தான் வேணுமா? சிக்கன் மானாவா? சிக்கன் மானா மீன் தான் வேணுமா? எங்கள் அம்மாவுக்கு மீன் தான் வேணும். லெக் பீஸ் கிட்டமா லெக் பீஸ் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டா? சாப்பிட்றீங்களா? நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றீங்களா? பாத்த செஞ்சு கொடுத்த சாப்பிடுங்க. இப்போ ரவை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரவை மஞ்சத்தூள் போடலாமா? போடலாமா? போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்போ வதக்கணும். அது என்ன அது? தக்காளி. தக்காளி என்னது? டொமேட்டோ. டொமேட்டோ. டக்கு எங்க? இதோ டக்கு. டக்கு எங்க? உக்காயிருக்கா? ஐயோ, கழிச்சு கொடுக்கலாமா டக்குக்கு? சிக்கன் பிரியாணி கொடுக்கலாமா? அது உக்காயுது பாரு செடி பக்கத்தில். டக்கு எத்தனை டக்குமா இருக்குது? 1, 2, 3. காட்டுங்க, காட்டுங்க எத்தனை டக்கு இருக்குது காட்டுங்க. வெங்காயம் ஓரளவு பாதி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நம்ம செய்கிற பிரியாணி வந்து நல்லா சுவை கொடுக்கும் அப்படின்றாங்க. நல்லா சுவையாக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படின்றாங்க இல்லையா. நம்ம போடுற வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். வதங்கி போட்ட வெங்காயமே தெரியக்கூடாது. அப்புறம் பாதி வதங்கி இன்னும் கொஞ்சம் பாதி வரும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இதே சேர்க்கணும். பொறுமையாக செய்யணும் இந்த சமையல்லாம். சும்மா சட்டுப்புட்டுன்னு செஞ்சோம்னா நம்மளுக்கு இது கரெக்டாக வராது. என்னம்மா சத்தம் கொடுக்குறீங்க? வாட்சா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? இவ்வளோ இவ்வளோ பிடிக்கும். மியாச்சு எப்படிம்மா கத்தோம்? வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கணும். நம்ம போட்ட வெங்காயத்தை இதுமாதிரி நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவு நல்லா சேர்த்து செய்யுங்க. நல்லா இது நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா சொல்லா நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போச்சுனா தான் நம்ம சாதம் பிரியாணி சாப்பிடும் போது அந்த வாசனை இருக்காது, பச்சை வாசனை இருக்காது. நல்லா கை விடாமல் கலருங்க, நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா இது மாதிரி வதங்கினாங்க. நல்லா வாசனையே நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ இது மாதிரி டைமில் தான் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கணும். நான் 1 கிலோ அரிசிக்கு அளவு கரெக்டாக சொல்லிக்கிறேங்க, அதே மாதிரி செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கன் எப்போ செஞ்சாலும் 1 கிலோ அரிசிக்கு வந்து 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி போடுங்க, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி விழுது சேர்த்து செய்யுங்க. 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. லெமன் போடாதீங்க, தயிர் போட்டு செய்யுங்க. அது வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்லா, அதனால் தயிர் விட்டு நல்லா செய்யுங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யணும், 2 டீஸ்பூன் அளவு போடுங்க. ஏன்னா 1 கிலோ தான் நம்ம செய்யணும், அதுக்கு தகுந்த மிளகாய்த்தூள் தான் நம்ம போடணும். காரம் பத்தலைன்னா பார்த்து செய்யணும். நம்ம ஏற்கனவே 1-7 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் போடுங்க. போதும், இந்த அளவு காரம் செஞ்சால் போதும். நம்ம போட்ட தக்காளி நல்லா கரைஞ்சிடணுங்க, நல்லா அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். நம்ம போட்ட தக்காளி நல்லா இப்போ வதங்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரேவி நல்லா வரணுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தயிர் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா நல்லா வதங்கி இந்த மாதிரி கிரேவி வரணுங்க. இப்போ இந்த கிண்ண அளவு அரிசி வந்ததுங்க, நம்ம எந்த ஏனத்தில் எடுக்கிறோமோ அந்த அளவு 2 தண்ணி நம்ம ஊற்றினாங்க. இப்போ இந்த அளவு நம்மளுக்கு அரிசி எடுத்தேன், இப்போ இந்த அளவு நான் 2 அளவு தண்ணி ஊறுறேன். இப்போ பார்த்துக்குங்க கவனமாக, அதுவும் நம்ம வந்து சுடு தண்ணி தாங்க வச்சு ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுனோம்னா நம்ம கறி போடுறோம் இல்லையா, அந்த கறி வந்து வேகாது, வந்து சரியான வேக்காடு கொடுக்காது நம்மளுக்கு. அதனால் நம்ம வெந்நீர் வச்சு நல்லா கொடுத்தோம்னா சட்டுன்னு வெந்துடும். நம்ம உருற தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றணுங்க, கொஞ்சம் குறைஞ்சாலும் ஏறினாலும் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து ஒன்று குறைஞ்சிரும், இல்லை சாதம் வேகாத அளவுக்கு ஆகிடும். 1 கிண்ண அளவு அரிசி, 2 கிண்ண அளவு தண்ணி. இப்போ இது மாதிரி டைமில் நம்மளுக்கு உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றின பிறகு தாங்க இந்த புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை சேர்த்துக்கணும். நல்லா வடிகட்டி போடுங்க. இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி கொதிக்கணுங்க. நல்லா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கறியை சுத்தப்படுத்தி நல்லா எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா,
தண்ணி இல்லாமல் அதில் நம்ம இப்போ தான் சேர்க்கணும். முதல்லே நம்ம கறியை சேர்த்து நல்லா வதக்கணும்னா கறி நல்லா உடஞ்சி கூழாயிடும், நம்மளுக்கு கறி கிடைக்காது சாப்பிடும் போது. அதனால் நல்லா தண்ணி நம்ம விட்ட தண்ணி நல்லா கொச்ச பிறகு இந்த கறி துண்டுகளை எடுத்து இது மாதிரி இதில் போட்டுக்கலாம். ஒரு கிலோ சாதம் எடுத்து அரிசி செய்கிறேன்னா ஒரு கிலோ கறி போட்டு செய்யுங்க, 1.5 கிலோ கூட போடலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி தான் எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கணாங்க. கொதித்து நம்மளுக்கு உப்பு காரம் தேவைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கிட்ட பிறகு தான் அரிசி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம ஒரு அரிசியை வந்து 1 ஹவர் 2 ஹவர் இப்போ ஊற வச்சோம். இந்த தண்ணியை வந்து நல்லா சொட்ட 1 சொட்டு தண்ணி இல்லாத நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். ஏன்னா நம்ம அளவு தண்ணி தானே வச்சுக்கிறோம். இதில் ரவ்வோன் தண்ணி சேர்ந்தால் கூட நம்மளுக்கு சோறு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாதம். ஆனால் எந்த அளவு வடிகட்டணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா இது மாதிரி வடிஞ்சிடணும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள், கறியும் நல்லா வெந்திருக்கும். கறி நம்ம போட்ட கறி நல்லா வெந்தணும். வெந்துட்டு நல்லா உப்பு காரம் இருக்குதான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம வடிகட்டின அரிசியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம வடிகட்டின அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு தண்ணி, நம்ம வடிகட்டி வச்சிருந்தாலே அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை நம்ம நல்லா இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம போட்டோடனே அரிசி போட்டவுடனே நல்லா உடனே இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் 1 2 டிப்பு சொல்கிறேன்னா இந்த உப்பு காரம் ஏன் பார்க்க சொல்கிறேன்னா உங்களுக்கு, ஏன்னா அது உப்பு காரமும் எதுவும் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு செஞ்ச சாதத்து மேலே ஒரு சுவை கொடுக்காது, ஒரு ஈர்ப்பு இருக்காது. அதனால தான் நான் அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து சமையல் செய்யும் போது உப்பு காரத்தை கரெக்டாக பார்த்து செய்யுங்க. இப்போ இது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம மூடி போட்டு 1 10 நிமிஷம் தம் போட்டால் இது கரெக்டாகிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி தான் சாதம், இது மாதிரி தான் கரெக்டாக இது மாதிரி வரணும். நம்ம போட்டு ரொம்ப கலரக்கூடாது, ஏன்னா நம்ம அரிசி போட்டு கரெக்டாக உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் தண்ணியில். இப்போ ரொம்ப கலராமல் இதை 1 5 நிமிஷம் இதே மாதிரி வச்சு நம்ம எப்படி தவா வச்சு எப்படி தம் போடலான்றதை நம்ம பார்க்கலாம். நெருப்பு இல்லை, அதுக்கு பதில் நம்ம கீழே தவா வச்சு தம் போடணும். எப்படி செய்யலான்றதை நம்ம உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தவா வச்சு எப்படி தம் போடலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு அடுப்பில் நல்லா ஸ்லோ ஆக்கிடுங்க. 1 5 நிமிஷம் இதை இந்த மாதிரி வைங்க. தட்டை போட்டு மூடி இந்த மாதிரி வைட்டான ஒரு பாத்திரத்தை மேலே தூக்கி தண்ணி எதுவாக இருந்தாலும் தூக்கி இந்த மாதிரி வச்சுடுங்க. 1 5 நிமிஷம் வைங்க போதும். அப்புறம் அந்த சாதம் வந்து நல்லா ஒரே சேமாக நல்லா வெந்திருக்கும். சாதம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியே நல்லா தம் போட்டது நல்லா பல பழனு இருக்குது பாருங்கள். இது மாதிரி தாங்க இருக்கணும்.
இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை எடுத்துக்கலாங்க. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சாதம் எவ்வளோ பயிராட்டம் நல்லா பல பழனுக்குது பாருங்கள். சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் பச்சடியும் வைக்கலாம். நம்ம சட்டுன்னு செய்கிறதால தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா சுவையாக நல்லா வந்துருக்குதுங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.